டிவி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேர்களை இன்று பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி உத்ராடம் நட்சத்திரம் கரணம் பிரபாலிஷ்ட யோகம் கூடிய சஷ்டி விரதம் சஷ்டி சூரசம்காரம் சூளம் வடக்கு வடமேற்கு நாடகி பனிரெண்டு பரிகாரம் பால் இன்றைக்கி சூரசம்காரம் இந்த சூரசம்காரங்கிற வார்த்தை சொன்ன உடனே உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் எல்லாம் வந்து அப்படி மகிழ்ச்சி அடைகிறத என்னால் உணர முடியுதுங்க இறைவன் வந்து அறிவு அவர் அந்த அறிவு நமக்கு உணர்வாக தான் நமக்குள்ளே உணர வைக்க சித்திகளை தன் வசப்படுத்தியவர் முருகன் அந்த முருகப்பெருமான் சூரபத்மன் சொல்லக்கூடிய ஒருத்தன் இந்த பூமியில் மட்டுமில்லை பூமியில் உள்ள மக்களை மட்டுமில்லை தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவாதி தேவர்களையும் அச்சுறுத்தி வந்தான் சில சமய கிரகங்களுடைய நிலைப்பாட்டால் அப்படிப்பட்ட அறக்கர்கள் தோன்றுவதும் அவர்கள் பலம் பெறுவதும் உண்டான நிகழ்வுகள் இந்த பூமி உள்ள காலத்திலிருந்து நடந்துட்டு வருது ஆனால் அதை அடக்கருக்கு இறைவன் தோன்றுவார் சூரன் மனிதர்களால் தனக்கு எந்த இடையூறும் வரக்கூடாதுங்கிற வரத்து சிவபெருமான்கிட்ட வா வாங்கிட்டான் அவர் வந்து ஒரு பெண்ணுக்கு பிறந்த யாரும் என்னை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார் ஆனால் வரத்து கொடுத்த இறைவனுக்கு அந்த சூட்சமம் தெரியும் அதனால் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து தன்னையே வெளிப்படுத்தியவர் சிவபெருமான் சிவபெருமானுடைய முழு அப்படியே உள்ள அம்சம்தான் முருகன் அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறி அந்த பராசக்தியானவள் தன் மடியில் எடுத்து அரவணைத்த போது ஒரு முகமாகி ஆறுமுகனாக காட்சி அளித்தவர் அப்படிப்பட்ட ஆறு முகன் அந்த சூரனை அழிக்கக்கூடிய காலம் வரும்போது ஆறு இடங்களிலே படைகளை தன்னுடைய படைகளை அமர்த்திய இடங்கள்தான் தான் ஆறுபடை வீடுகளாக இன்னைக்கு சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட படைகளிலே சிறந்த இடம் வந்து சூரனை வதம் செய்த இடம் வந்து திருச்செந்தூர் அந்த கடலில் இருக்கக்கூடிய அலைகள் தெரியாது அனைத்தும் பக்தர்களுடைய தலைகளாக தெரியும் அப்படிப்பட்ட அமைப்பு இன்னைக்கு திருச்செந்தூரில் மாலை நாலு முப்பது டு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் காண கண் கோடி வேண்டும் முருகனுடைய அருள் நிறைந்த இடம் அந்த சண்முக வேல் அதில் எடுத்து அந்த சூரனை அந்த சிங்க முகவனை யானை முகனை வதம் செய்வது ஆனாலும் முருகனுக்குன்னு ஒரு ஒரு நிலை இருக்குது அவர் என்ன பண்ணுவார்னால் அந்த சூரனை வதம் செய்து அவன் கொண்டதுக்கப்புறம் அவன் வந்து அந்த மரத்துக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் போய் ஒளிஞ்சுக்குவான் அதை ரெண்டாக பிளக்கிறார் அது சேவலும் கொடியும் மயிலா மாறு அதை தன்வசப்படுத்திக்கிறார் ஆக இந்த உலகில் எதிரிகள் என்பது என்பவர்கள் யாருமில்லை அந்த பிறப்பினால் அந்த அந்த எண்ணங்கள் அவர்களுக்குள் வருகிறது அவர்கள் வந்து மனமாற்றம் அடையக்கூடிய நிலை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு எண்ண அடிப்படையில் அவர்களை கூட தன்வசப்படுத்தி அடக்கி அந்த ஆணவத்தை அடக்கி வைத்துக்கொள்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடியது இன்றைக்கி திருச்செந்தூரில் நீங்கள் திருச்செந்தூரே போகணும்னு அவசியம் இல்லை அங்கே ரொம்ப எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது முருகனை தரிசனம் பண்ண முடியாது நீங்கள் அவ்வளோ சிரமத்தில் பெண்கள் அதுலேயும் வந்து கருவுற்றுக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் போன வருஷம் போயிட்டு வந்தாங்க இந்த வருஷம் நமக்கு வந்து குழந்தை வந்து வயிற்றில் உருவாகிருக்குது இன்றைக்கும் விரதம் இருந்து போகட்டான்னா அப்படி ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க தயவு செய்து அவரை கொடுக்குறத நீங்கள் வந்து பாதுகாக்கணும் வீட்லேயே இருந்து நீங்கள் விரதம் இருக்க முடியாட்டி கூட அந்த முருகனுடைய நிகழ்வுகள் இன்றைக்கி தொலைக்காட்சிகளில் காணலாம் பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போகலாம் அங்கே கூட அந்த சூரசம்கார நிகழ்வு நடக்கும் அதை கண்ணொற்று பார்க்கலாம் அப்படி செய்யலாம் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து கும்பிட்டாலும் பலன் இருக்குது அதாவது அந்த காலத்தில் திருச்செந்தூரில் நடந்தது இன்றைக்கும் நடக்கும் இன்றைக்கி காரு பஸ் வசதி இருக்கிறனால அங்கே போகிறோம் ஆனால் அதிகபட்சமான கூட்டம் இருக்கும்போது அங்கே நெரிசுகளில் சிக்கி நம்ம சிரமப்பட வேண்டாம் அதைத்தான் முருகனு நினைக்கிறாரு அதாவது நான் என்னங்கிறேன்னா டவர் இப்போ பிஎஸ்என்எல் டவர்னால் எங்கே பிஎஸ்என்எல் டவர் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஃபோன் வேலை செய்யும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கே தான் சென்னைக்கே தான் போகணும் இல்லை கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி திருச்சியில் இருந்தாலும் சரி திருநெல்வேலியில் இருந்தாலும் சரி சேலத்தில் இருந்தாலும் சரி கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி ஆக அது மாதிரி நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயங்களில் நடக்கக்கூடிய சூரசம்கார விழாவை நீங்கள் காணலாம் அல்லது சூரசம்கார விழா எங்கள் எல்லாம் நடக்காதுங்க ஆனால் முருகன் கோயில் இருக்குன்னா அந்த முருகனுக்கு போய் பக்கத்தில் உட்காருங்க திருச்செந்தூர் போனால் நாலயாயிரம் செலவாகுன்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு அபிஷேகம் பண்ணுங்க அலங்காரம் பண்ணுங்க முருகனுடைய பாடல்களை பாடுங்க அப்போது அவருடைய அருள் பார்வை உங்கள் மேலே விழும் ஆக இன்னைக்கு விரதம் இருந்து இந்த ஒரு வாரமாக ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க இன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருந்து அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து அவருடைய புகழை பாடி அவருடைய அருள் பெற நானும் சேர்ந்து இறைவனிடத்தில் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இன்றைக்கி கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் எல்லா சிறப்பும் பெற சூரசம்ஹார நிகழ்வு இறைவனுக்கு வெற்றி பெற்று நமக்கெல்லாம் வந்து நல்ல நிகழ்வு ஏற்பட நாம் வேண்டிக்கலாம் இறைவனை அதோட எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கலாம் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வுகளை காணுவாங்க தேவாதி தேவர்களெல்லாம் அந்த தேவசேனாபதியோட அந்த நிகழ்வுகளை அந்த லீலைகளை அந்த வீரத்தை அந்த வெற்றியை எல்லாம் பார்ப்பாங்க பார்த்து மகிழக்கூடிய சந்தர்ப்பம் இறைவனை வழிபடுங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் வந்து சூரன் வெளியில இருந்து எல்லாருக்கும் இடைஞ்சல் பண்ணால் இப்போ அந்த சூரனை போன்ற தீய சக்திகள் நம்ம மனதுக்குள்ளே இறங்கி நம்மை வந்து ஆட்கொண்டு நம்மை பாதிக்குது அந்த ஆட்படுதலுக்குண்டான நிலையில் அந்த சூரன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சூரன் நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய சூரனை நம்ம வெளியேற்றி நம்ம நல்ல விஷயங்களை உள்ளத்துக்குள்ளே வைத்து நாம் வாழ்க்கையை வாழலாங்கிற ஒரு அடிப்படையில் இல்ல சுத்தம் உள்ள சுத்தம் உடல் சுத்தம் அனைத்தும் சுத்தப்படுத்தி இறைவனை வழிபட நல்லருள் பெற்று சிறப்பாக வாழ முடியும் அந்த முருகனுடைய அருள் எல்லோருக்கும் இந்த உலகம் முழுவதும் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டுன்னு வேண்டிக்கிறேன் இனி இன்றைய கிரக நிலை பார்க்கும்போது சூரியன் துலானீசும் சந்திரன் மகர சமம் செவ்வாய் சமம் புதன் விருச்சிக சமம் குரு விருச்சிகத்தில் நட்பு சனி இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாடி சுக்கரன் சொல்லணும் அவர் துலாத்தில் ஆட்சி சனி தனுசு சமம் ராகு கடகப்பகை கேது மகர நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வான மண்டலத்திலே இருக்கு இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல மேச ராசி அசுவனி பரணி கிருத்தி கொண்டாம்பதம் கொண்ட ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு இன்னைக்கு தொழில் பற்றிய அக்கறை அதிகரிக்கும் மற்றது எல்லாத்தையும் விட தொழில் 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 இல்லைன்னா எதுவும் முடியாது அது பெண்களுக்கு இன்றைக்கி என்ன தொழில்னு ஒருத்தர் கேட்குறாங்க ஆண்களுக்கு குடும்பத்தில் ஒரு ஆணுக்கு நல்ல தொழில் இருந்தால் போதும் அந்த பெண்ணும் அந்த குடும்பத்தையும் வாழ வச்சிருவான் ஆண் அந்த ஆணை பார்த்துக்கிறது தான் இன்றைக்கி பெண்ணுடைய வேலையாக நான் என்ன அடிமையாக அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க அப்படி நினைக்காதீங்க ஆமாங்க நீங்கள் அடிமைதான் அன்புக்கு அன்புக்கு அடிமையாக இருங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இந்த பூமியில் நிறைய சொத்து சம்பாதிக்கிறத விட நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கான வழிகளை பின்பற்றலாம்ங்கிறது என்னோட கருத்து அந்த வகையில் பெண்களெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து குடும்பத்தில் பாருங்கள் குடும்பத்தை பாருங்கள் அந்த குடும்பத்தில் கணவன் சே கொண்டு வர்றத நீங்கள் சேமித்து அதை வந்து சிக்கனமாக்கி அதை அவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க மன உளைச்சலோட கஷ்டத்தோடு அவங்க அவங்க கூட நல்லா பேசி அவங்க விரும்பி இதை சமைச்சு சாப்பிட்டு நீங்களும் சாப்பிட்டு அப்படி ஒரு இல்லறம் அது ஒரு நல்லறம் அது பற்றிய சிந்தனை உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் ஆனால் கணவனுக்கு தொழில் பற்றிய விஷயங்களில் ஆலோசனை கூறக்கூடிய மந்திரியாக இருக்கலாம் நீங்கள் அது ஒரு அற்புதமான விஷயம் அது நீங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சு சொல்லலாம் இப்படி போகலாங்க இப்படி பண்ணலாங்க அதை பண்ணலாங்க அப்படி அது ஆலோசனை மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் உழைப்பை விட நீங்கள் ஒரு அப்புறம் தான் உழைக்கணும் சும்மாவே உழைச்சிட்டு இருக்கிறவங்க பெரிய லெவலுக்கு இல்லை திட்டமிட்டு உழைக்கணும் அப்போ ஜெயிக்கலாங்கிற அடிப்படையில் இன்னைக்கு திட்டமிடல் தொழிலுக்கான திட்டமிடல் இருக்கும் அசுவனியில் பிறந்தவங்க அம்மனையும் பரணையில் பிறந்தவங்க முருகனையும் கிருத்திகள் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது ரிஷபராசி கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசியிடம் மூன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நாளா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி சந்திரன் அஷ்டமத்திலேருந்து விலகிடுந்து பரவாயில்லைங்க ஏன்னா மனக்குழப்பங்களை நிறைய கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சந்திரன் கொடுத்த சந்திரன் இன்னைக்கு அதிலிருந்து தெளிவு பெற வைப்பார் நெளிவு சுழிவுகளை அறிய வைப்பார் ஆக நம்ம வாழ்க்கையினுடைய செலவுகள் பாதிப்புகளிலிருந்து நம்ம தப்ப முடியும் ஆக ஒன்பதாம் இடத்துல ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்னைக்கு உருவாக்குவார் ஆன்மீகத்தால் கிரக பாதிப்புகளை நீக்கலாம் அந்த வேல் இருக்கிற இடத்துல கோல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்கள் நம்புங்க நல்லது நடக்கும் கிருத்திகளை பிறந்தவங்க அம்மனையும் ரோகிணியில் பிறந்தவங்க முருகனையும் மிருகசீரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க அடுத்தது மிதுன ராசி மிருகசியிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ஆசை யாருங்க அப்படின்னா அவர் புதன் வித்யாகாரகன் வித்தைகளுக்குரிய புதன் அவர் ஆறாம் இடத்தில் இருக்கார் நான் மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பலன் ஒரு கருத்து இருக்கு ஒரு சாதகத்தில் புதன் மறைஞ்சிருக்கிறவங்க கூட சில பேர் வெற்றி பெறாங்க வாழ்க்கையில் யோகாதிபதி இருந்தால் கூட ஆனால் யோக சாரம் வெற்றிருக்கணுங்கிறது ஒரு முக்கியம் அந்த வகையான நிலையில் வந்து அந்த புதன் போயிட்டு இருக்கிற சார நிலை பரவாயில்லைங்க சுக்கரன் அற்புதமாக இருக்குது இன்றைக்கி சந்திரன் மட்டும் குழப்பத்தை கொடுக்குற இடத்துக்கு இருக்குது டயர் நல்லா இருக்குது என்ஜின் நல்லா இருக்குது வண்டியில் பெட்ரோல் இருக்குது ஆனால் ஓட்டுற டிரைவருக்கு மனநிலை சரியில்லைங்க அவர் கொஞ்சம் மயக்கமாக இருக்காருன்னா எப்படிங்க வண்டி போகும் அந்த மாதிரி சந்திரன் மனக்காரகன் சாதகம் இல்லாத இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது நீங்கள் மிகப்பெரிய வசதியில் இருந்தால் கூட நீங்கள் ஃப்ளைட்லேயே போனால் கூட அந்த அவங்க இயக்கிறவங்க வந்து சாதகமாக இயக்கலைன்னா அது எத்தனை கோடி ரூபா போட்டு வாங்கியிருந்தாலும் அது பாதிக்கப்படும் இல்லைங்களா அந்த மாதிரி இன்றைக்கி வந்து எந்த முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுனாலும் யோசிச்சு எடுக்கணும் கோபப்படக்கூடாதுங்க சந்தேகப்படக்கூடாது மறதி வரும் அந்த மறதி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் யோசிக்கணும் எக்ஸாம்பிளெல்லாம் மறந்து போனால் எப்படி மார்க் வரும் இல்லைங்க ஜோசியில் சொன்னாங்க இன்றைக்கி சந்திராஷ்டமுங்க அதனால தான் எனக்கு மறந்துட்டேங்க கொஞ்சம் மார்க் போடுங்கன்னா போடவா போடுவாங்க நான் இது சொல்கிறது உங்களுக்கு வழிகாட்டுதல் அதை புரிஞ்சிக்கணும் அதுக்காக கூடுதல் முயற்சி எடுத்தால் கூடுதல் மதிப்பெண்ணுங்கிறது தான் இன்னைக்கு மிருகசீரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் திருவாதிரையில் பிறந்தவங்க அம்மனையும் புலர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க அடுத்தது கடகராசி புலர்பூச நான்காம் பாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயில்யம் நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன் சந்திரனுடைய நிலைப்பாடு இன்னைக்கு பரவாயில்லைங்க சுயசாரத்தில் யோகசாரத்தில் சுயசாரம் இல்லாட்டி யோக சாரத்தில் சஞ்சரிக்கிது அந்த இப்போ சந்திரன் சூரியனோட சாரத்தில் செஞ்சரிக்கிறது ஒன்றும் தவறில்லை அந்த வகையான நிலைகளில் தேவைக்கு பணம் வரும் பலவீனங்கள் அகலும் நான் செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால சகோதர வழியோட பேச்சுவார்த்தை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க முடிஞ்ச வரைக்கும் தேவை பேசாமல் இருக்கிறது நல்லது இல்லைங்க பேசலின்னா பேசுகிறதே இல்லைன்னு சொல்கிறான் என்ன பண்ணுறது அப்படின்னா அது இருக்கதே செய்யும் ஆனால் அவங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்களை நீங்களும் கொஞ்சம் அதை தெரிஞ்சு கோவப்படாமல் இருக்கணும் இப்படி விட்டு கொடுத்து அனுசரித்து சகோதர வழியில் போகணும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் எடுக்கும்போது யோசிச்சு எடுக்கணும் விசாரிச்சு எடுக்கணும் ஆலோசிச்சு எடுக்கணும் பெரியவங்கள கலந்து எடுக்கணும் அதுதான் நல்லது பெரியவங்கள அப்படின்னா அவங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கும் அதுக்காகத்தான் மூத்தோர் சொல்லும் முதுநிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு சொல்லுவாங்க அது கேட்குறக்கு மனசு வராது எப்போவுமே நல்ல விஷயங்களை கேட்குறக்கு மனசு இடம் கொடுக்காது தீய விஷயங்களை உடனே கிரகிச்சிக்கும் அதை வந்து அப்படியே ஈர்த்துக்கும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது நீங்கள் ஈஸியாக மனசுக்கு பிடிக்கிறது எப்போவுமே நல்லதில்லை அது கசப்பு பிடிக்காது இனிப்பு தான் பிடிக்கும் ஆனால் இனிப்பு அதிகம் அவசியம் இல்லை அது நல்லதும் இல்லைங்கிறது மாதிரி தான் அது புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நீங்கள் புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் பூசத்தில் பிறந்தவங்க நவக்கிரகங்களையும் ஆயுளத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்தரம் ஒரு பாதை இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவர் சூரியன் சூரியனோட போக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்கு இல்லைன்னு சொல்லலை எடுக்கிற வேலை எளிதில் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு எந்த நிலையானாலும் அந்த நிலையில நீங்க உயிரை பெற பார்ப்பீங்க ஒரு தொழில்னா இந்த தொழில் சிறப்பு அந்த தொழில் மோசம் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் எந்த தொழில் இருக்கீங்களோ அதில் நெம்பர் ஒன்னாக வர்றதுக்கான முயற்சி எடுப்பீங்க ஏன்னா நம்பர் ஒன்றுக்குரியவர் சூரியன் அந்த சூரியன் தான் உங்களுக்கு அதிபதி அதில் தான் உங்களுக்கு நம்பர் ஒன்றாக வரணுன்னு தோணுது எல்லாத்துலேயும் முதலிடம் வகிக்கணும் முதல முதல் நிலைக்கு வரணும் அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக தான் வரணும்னு யோசிப்பீங்க அந்த யோசனைக்குரியாது சாபுத்திகள் இருந்தால் நடக்கத்தான் போகுதுங்க அப்படி இல்லைன்னா நடக்கலைன்னா அதுக்காக கவலைப்படக்கூடாது அதுக்காக எல்லாருமே ஆக முடியாது அதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்குதோ அது கிடைக்கும் கிடைக்கலைன்னா கிடைக்காது ஆனால் உங்களுக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதுக்கான எண்ண ஓட்டங்கள் இருக்கும் அந்த அமைப்பு இருந்தால் நடக்கும் ஆனால் அதுக்கான காலங்கள் மாறும் மாறணும் அதுக்கப்புறம் நடக்கும் எல்லா காலமுமே எல்லாருமே இருக்க முடியாது நான் தான் நிரந்தரம்னு இல்லை யாரும் ஆனால் சில பேருக்கு தொடர்ந்தும் இருக்கும் இப்போ ஜோதிபாஸ் அவர்கள் பத்தொம்பது வருஷம் இருந்தாங்க அவங்களுக்கு அந்த அமைப்பு இருந்திருக்கு அந்த அந்த மாநிலத்திலே வேறு யாருக்கும் அவரை விட மீறின ஒரு யோகம் இல்லாமல் போனதுனால அவர் இருந்தார் அப்படி நீங்கள் சாதாரண ஆட்கள் வந்து உயர் பதவிக்கு வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை நான் இந்த நிலையில் இருக்கிற நான் தான் அர்த்தம் அர்த்தமில்லாது யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் கிடைக்கும் ஒரு நாட்டில் மழை இல்லை அந்த காலத்தில் வேறு மன்னர் மாறுனால் மழை வருங்கிற அடிப்படையில் ஒரு பொது ஜனங்களில் நிறுத்தி வச்சு அந்த யானையை மாலையிட வச்சாங்க ஒரு சிறுவனுக்கு மாலையிட்டுது அந்த மண் அந்த பையன் மாலையிட்டு உடனே மலை கொட்டுச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ அவனுக்கு சாதாரண ஒரு குடிமகனுக்கு மன்னராகக்கூடிய கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்படி அதுவும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அது அவங்க முன்ஜென்மத்தில் செய்த நற்பலன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது முன் ஜென்ம வினைப்பயன் தெரியாது இன்றைக்கி என்ன பண்ணார் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு தான் நினைக்கிறோம் அவர் பல ஜென்மமும் அதுக்கு தவம் இருந்து வந்தவராக கூட இருக்கலாம் அது உங்களுக்கு பார்க்குறக்கு எளிமையானவங்களாக இருக்கலாம் ஒரு சாதாரணமாக விவசாயி மாதிரி இருக்கலாம் உங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் பிடிக்காத மாதிரி இருக்கலாம் விவசாயி பிடிக்காது ஆனால் விவசாயி உருவாக்குற உணவு மட்டும் ஏங்க பிடிக்குது இது மாறணும் விவசாயி என்னைக்கு மதிக்கக்கூடிய நிலை வருதோ அன்னைக்கு தான் இந்த உலகம் வந்து சுபிச்சம் பெறும் மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும் பூரத்தில் பிறந்தவங்க முருகனையும் உத்தரத்தில் பிறந்தவங்க ராமனையும் வழிபடுங்க அடுத்தது கண்ணி ராசி உத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் மேன்மைக்குரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்னைக்கு கொடுக்குமான ஐந்தில் சந்திரன் கொடுக்கும் நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் நல்ல ஒரு சேர்க்கை இருக்கும் எது சரி எது தப்புன்னு புரிய வைக்கும் வெளியூர் பிரயாணம் இருக்கும் முன்னேற்றங்களுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி எடுத்துக்கலாம் புதிய முயற்சியும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதும் இருக்கும் பதவி உயர்வில் சில தடைகள் வரும் ஆனால் அதை விட சிறப்பாக வர்றதுக்காக இந்த தடைன்னு நினச்சிக்கோங்க உடல் வசதி சோர்வு வந்தால் ஓய்வெடுத்துக்கணும் உத்திரத்தில் பிறந்தவங்க முருகனையும் அஸ்தத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் சித்திரையில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனையும் வழிபடுங்க அடுத்தது துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் பெறக்கூடிய நிலையை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு எடுத்துக்கலாம் இடம் வீடு வாகனம் சுகம் பதவி கல்வி இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றத்துக்குரிய நல்ல சிந்தனை இருக்கும் அதோடய வரணமையிற்கான பேச்சுவார்த்தை இருக்கும் அதுக்கான உறுதி இறுதி முடிவெடுப்பீங்க சித்திரையில் பிறந்தவங்க அம்மனையும் சுவாதியில் பிறந்தவங்க முருகனையும் விசாகத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க அடுத்தது விருட்சிக ராசி விசாக நான்காம் மாதமும் அனுச நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது தன்னுடைய வீட்டையே சந்திரன் பார்க்கறது ஒரு சிறப்பு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஞான பழமாக காட்சி அளிப்பீங்க பார்த்தா உங்களை அப்படியே ஒரு ஒரு தெய்வ குழந்தை மாதிரி நீங்கள் குழந்தையாக இருந்தால் தெரிவிங்க பெரியவங்களாக இருந்தால் பிறர் வந்து உங்கள் காலில் உலகம் தோணும் அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய முக அமைப்புகளும் ஏதோ காவி வேட்டி அணிஞ்சிருப்பீங்க ருத்ராச்சிரம் போட்டிருப்பீங்க நெத்தியில் திருநூறு குங்குமம் நிறைய இருக்கும் எப்படி அப்படி காட்சி அளிப்பீங்க அப்படி இருக்கும் அப்படி ஒரு சிறப்பு அந்த ஆன்மீகத்தில் அவ்வளவு சிறப்பு கொடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது மகான்களை சந்திப்பீங்கன்னு சொல்லக்கூடிய மகோதனமான நாள் அதாவது பணத்தை நிறைய சம்பாதிப்பீங்கன்னு சொல்கிறத விட ஒரு வாழ்க்கையில் சில சமயம் அந்த மனசு ஆனந்தப்படும் பூரணப்படும் அந்த ஆத்மாவும் ஆனந்தப்படும் அதுக்கான சந்தர்ப்பங்கள் சில சமயம் வாய்க்கும் சில பேரோட பார்வை நம்ம மேலே படும்போது நமக்கு நல்லது நடக்கும் அந்த மாதிரி குரு பார்வை உங்கள் மேலே படும் விசாகத்தில் பிறந்தவங்க முருகனையும் அனுஷ்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கேட்டையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடும் நான்கு பாதங்களும் உத்திராடும் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு குரு பகவான் இந்த ராசிக்கு கிரகங்கள் நிலைகளோட போக்கில் இன்னைக்கு சந்திரனுடைய போக்கு மோசமில்லை செவ்வாய் அற்புதமாக இருக்குது சுக்கரன் லாபத்தில் இருக்குது புதன் மறைஞ்சிருந்தாலும் தவறில்லைங்கிற அடிப்படை குரு விரயத்தில் இருக்கிறது பாதகம் அப்படின்னு சொன்னாலும் சில விஷயங்களில் பார்த்தோம்னா கேந்திர ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் மறையும் போது சில நன்மைகள் நடக்கிறது நான் பார்க்குறேன் அது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று மறையும் போது அந்த தோஷம் நீங்கி நல்லது நடக்கும் அந்த வகையில் குரு இந்த நிலையில் இருக்கிறது கூட உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுத்துறதுக்கான நிலைகளை காட்டுறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் அவன் மழையே பெய்யாதுன்னு சொன்னாங்க ஆனால் மழை பெய்யுது எப்படி அப்படிங்கிற மாதிரி அப்படி அந்த நிகழ்வு வந்து அந்த விஞ்ஞானத்துக்கு மீறிய செயலாக இருக்கும் அது இறைவனுடைய அருளால் இருக்கும் இன்றைக்கி இறைவனுடைய அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கும் கல்வியில் முன்னேற்றம் இருக்குது வேலையில் எளிதாக இருக்கும் அந்த கஷ்டம் நீங்கும் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி மேலோங்கும் மூலத்தில் பிறந்தவங்க அம்மனையும் போராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் உத்ராடத்தில் வந்துவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்ராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான் இந்த ராசிக்கு கிரக நிலைகள் இன்றைக்கி சந்திரன் விரயங்களை கட்டுப்படுத்துவார் ஏழு குடையன் ஜென்மத்தில் இருக்கிறதுனால இணையால நன்மை ஏற்படும் அல்லது இணைய பார்ப்பீங்க அதாவது துணையை பார்ப்பீங்க அதாவது வரண் அமையக்கான சந்தர்ப்பம் அதுக்கான சூழ்நிலை ஏதாவது கோவில்கள்லையோ அல்லது வெளி இடத்துலையோ அல்லது உறவுகளுடைய விசேஷங்கள்லேயோ அல்லது உறவுக்காரங்க சொல்கிறது மூலமாகவோ நீங்கள் அந்த அது உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி திருமண மாணவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் அதிகரிக்கும் ஆக சந்தோஷம் அதிகரிக்கும்னு சொல்லக்கூடிய நல்ல நாள் குழந்தைகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் தொழிலில் சாதகம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி எடுக்கிற முக்கிய முடிவு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் கலை திரைப்பட கலைஞர்களுக்கும் இன்றைக்கி சாதகமான சூழலை உருவாக்கும் புதிய ஒப்பந்தங்களுக்கான கையெழுத்திட நேரம் உத்திராடத்தில் வந்தவங்க நவகிரகங்களையும் திருவோணத்தில் வந்தவங்க பெருமாளையும் அவிட்டத்தில் வந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க அடுத்தது கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சனி இந்த ராசிக்கு இன்னைக்கு கிரக நிலைகளில் விரயத்துக்கு சந்திரன் வந்திருந்தாலும் அது உங்களுக்கு பாதகம் இல்லை ஏன்னா அது வந்து ஆறு குடையவன் மறைஞ்சது ஒரு வகையில் சாதகம்னு சொல்லக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை எடுத்துக்கலாம் வெளியூர் பிரயாணம் இருக்கும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க சில விஷயங்களில் கொஞ்சம் தாமதப்பட நேரும் அதாவது நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கீங்க நீங்கள் போயிட்டு இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணுறீங்க அவரும் அந்த சம பொறுப்பில் இருக்காரு அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அதனால் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இந்த மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள்ல அந்த இது இருக்குது என்னையா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு நீங்கள் கோவப்படக்கூடாது அவங்க வர வண்டி கொஞ்சம் டிராஃபிக் சாம்னு மாட்டியிருக்கலாம் வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் உடல் அசதி சோர்வுனால அவர் கொஞ்சம் லேட்டாக புறப்பட்டுருக்கலாம் இப்படி நம்மளுடைய நிலை மற்றும் அறியாமல் பிறருடைய நிலையும் நாம் அறிந்தோம்னா அந்த மகிழ்ச்சி இருக்கும் அந்த நட்பு நிலைத்திருக்கும் அதை நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்குவீங்க அதில் முக்கியமாக விட்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும் சதயத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் பூரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது மீன ராசி பூரட்டாதி நான்காம் மாதமும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்களும் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான் இந்த ராசிக்கு நல்ல நிலைகளை கடக்கக்கூடிய அமைப்பு பதினொன்றில் வந்து சந்திரன் இருக்குது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்குது இதெல்லாம் அற்புதமான இடங்கள் எட்டு குடையும் நெட்லேயே பலப்பட்டுருக்கிறது ஒரு பலவீனம்னாலும் மற்ற கிரகங்கள் எல்லாம் அந்த பலவீனத்தை நீக்கிடும் மழை கொட்டுதுங்க ஆனால் நீங்கள் நல்லா ஒரு காரில் பயணம் பண்ணுறீங்க என்னங்க பண்ணி நளைஞ்சிட மாட்டிங்க நீங்கள் எதுக்காக கவலைப்படணும் இருட்டாயிடுச்சு வீட்டுக்குள்ளே லைட் போட்டு இருக்கீங்க எதுக்காக கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சிறு குறைகளை வந்து மற்ற நிறைகளோட நிறைகளை நீங்கள் வந்து மறைக்காதீங்க சிறு குறைனால இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு இந்த பட்டாசு வெடிக்கிறது கூட வழக்கில் வந்து இந்த ரெண்டு மணி நேரம்தாங்கிறது பஞ்சாங்கத்தில் முன்கூட்டியே போட்டிருக்கு அப்படின்னு ஒருத்தங்க ஃபேஸ்புக்கில் போட்டாங்க நானும் போட்டேன் அதில் பத்து பேர் அதை பாராட்டினாங்க அஞ்சு விஷயம் நடந்துருச்சுங்கண்ணா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அந்த ஒன்று மட்டும் நடக்கலையே இது எப்படி நம்புறதுன்னு கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் வந்து ஒரு நூறு மார்க்கு வரணும்னு படிக்கிறீங்க நாற்பது மார்க்கு மேலே வந்தால் பாஸ் பண்ணிக்கிறீங்க நீங்கள் நூறு மார்க்கு வாங்கியே நீங்கள் எல்லா வகுப்புலேயும் பாஸ் பண்ணி வந்தீங்களான்னு அதோடு அவர் எதுவும் பேசலை அந்த மாதிரி நம்ம எல்லார்கிட்டமும் எல்லாம் எதிர்பார்க்குறது எப்படின்னா நூறு சதவீதம் எதிர்பார்த்திங்கன்னா முடியாது ஒரு நாற்பது ச ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அவங்க நல்லவங்களாம் ஓட்டு கூட இப்போ ஐம்பது ஓட்டுக்கு மேலே ஐம்பத்துருபா ஓட்டு வாங்கினா அவங்கள நம்ம ஜெயிக்கிறதாக தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்போ நாற்பத்தொம்பது அவர் பலவீனம் தானே அர்த்தம் அந்த மாதிரி அதிகபட்சமாக இருக்கிறத நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கணும் அதே பெரிய விஷயங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணும்போது ஒரு கிரகம் மட்டும் தீயது பண்ணும்போது அந்த தீயதையும் நீக்கக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட இருக்கும்போது அதை வந்து நம்ம ஒரு பலவீனமாக நினைக்கவே கூடாது அது அது நினச்சி தான் நிறைய பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தில் இறக்கிறாங்க எல்லாம் கிடைச்சதுக்கப்புறமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க கிடைக்கணுங்கிறதுக்காக எங்கிருப்பாங்க கிடைச்சதுக்கப்புறம் சந்தோஷம் இல்லைன்னா ஒரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அது பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வேற ஒன்று நினச்சிட்டு அது குறை கண்டுபிடிச்சோன்னா மகிழ்ச்சி இருக்காது குழந்தைகள அப்படித்தான் எல்லாம் பூமி வீடு வாகனம் எல்லாமே அப்படித்தாங்க ஒரு வண்டி எடுத்துட்டிங்கன்னா வேற ஒரு வண்டி எடுத்துகிட்டு தான் தோணும் எல்லாமே அப்படி தான் தோணும் அதெல்லாம் தோணக்கூடாது இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாமே நல்லதுன்னு நினச்சிக்கணும் கிடைக்க போகிறது நல்லதுன்னு நினச்சிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இன்னைக்கு பூரட்டாவில் பிறந்தவங்க அம்மனையும் முத்திரட்டில் இருந்தவங்க நவகிரங்களையும் ரேவதியில் ஒருந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க நேரங்களில் இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து விடுறீர்கள் இவை பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கிடைத்த திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடன் என்கறித வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேர்களே